ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னோடய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸான ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 cup புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த புளித்தண்ணிக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை 1 cup தண்ணியில் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதோடய தண்ணியை வடிகட்டி நான் இதில் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/4 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறோம். இப்போ இதுலேயே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு 1/4 teaspoon நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் தக்காளி சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா 1-2 நறுக்கின தக்காளியை அதில் சேர்த்திக்கோங்க. தக்காளி இல்லாமையும் இந்த ரசம் நீங்கள் பண்ணலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த தக்காளியும் இந்த புளித்தண்ணியும் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு 2.5 cup தண்ணி நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகி வேகணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதிச்சதுனால தான் அந்த புளியோட பச்சை வாசனை நல்லாவே போகும். உங்களுக்கு அந்த தக்காளியும் சாஃப்டாகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 teaspoon நான் மிளகு தூள் சேர்க்குறேன். இது மிளகை வந்து 1-2 பொடிச்சு நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சீரகத்தையும் பொடிச்சு வச்சுக்கோங்க. அது 1/2 teaspoon நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இது டைரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே நம்ம 1/4 teaspoon ரசத்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா மிளகுக்கு நேச்சுரலாகவே மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதுவும் இந்த டைமில் மிளகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம நல்லா கொத்தமல்லித்தழை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லித்தழையை கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ அதோட ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அதில் டேஸ்ட் வந்து ரொம்பவே அதை என்ஹான்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வந்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. வெறும் தாளிப்பு தான் பாக்கி. பட் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு தான் ரொம்பவே முக்கியம். இப்போ இதுக்கு நம்ம 1 teaspoon நெய் சேர்த்திக்கலாம். நெய்யில் பார்த்திங்கன்னா 1/2 teaspoon கடுகு சேர்த்திக்க போகிறோம். ஸோ அந்த கடுகு நல்லா சூடாகி பொரியட்டும். அதில் 1/4 teaspoon முழு மிளகு நான் சேர்த்திருக்கேன். இதுலேயே 1/4 teaspoon சீரகமும் சேர்த்திக்கலாம். ஸோ இது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்த போகிறோம். பெருங்காயம் தான் ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுலேயே நான் 5-6 பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது விருப்பம் இல்லாதவங்க தவிர்க்கலாம். பட் ரசத்தில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் நான் இதில் 1/4 teaspoon க்ரஷ் பண்ண பெப்பரும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா அது நல்லா பொரியணும். எல்லாம் பொரிய ஆரம்பித்ததும் நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட தாளிப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரசத்தில் கொட்டிடலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து முழு மிளகும் போட்டிருக்கேன். ஸோ முழு மிளகு போட்டிங்க அப்படின்னா ரசத்தில் நடுவில் உங்களுக்கு அந்த முழு மிளகு கடிக்க வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகு தூளும் நான் தாளிப்பில் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து நெய்யில் சேர்ந்து வறுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ஒரு குயிக் அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை வந்து சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இனி எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். நம்ம குயிக்காக டிப்ஸ் பார்க்கலாம். இதோடு மிளகு நான் சேர்த்திருக்கேன் இல்லையா, அது வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு ரசத்தில் வந்து மிளகு தூக்கலாக இருக்கணுங்கிறதுனால நான் அந்த குவான்டிட்டி சேர்த்திருக்கேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். பட் பூண்டு வறுத்து கொட்டினீங்க அப்படின்னா ரசம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்கிறதுனால நான் பூண்டு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி தாளிப்புக்கு நீங்கள் நெய் சேர்த்தினீங்க அப்படின்னா தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசத்துக்கான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.